ஹலோ வேல்ட் ஃபார் எவர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த வருஷம் 2024 வெளியிட்ட ஒரு புதிய நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோ 58 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு ஈக்குவலான ஒரு சன்ன ரக அரிசி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாஸ்மதி ரகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நீண்ட சன்ன ரக அரிசியாக இருக்கோ, ஸோ அது போல் இந்த பூசா பாஸ்மதி அப்படின்னு சொல்லி பாஸ்மதி வெரைட்டியில் வந்து இருக்கும். ஸோ அந்த பூசா பாஸ்மதியை விட 17% வந்து அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நீண்ட சன்ன ரக அரிசி தான் வந்து இந்த கோ 58 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மகசூல் கிடைக்கும், எவ்வளோ நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகக்கூடிய, இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தாளடி பின்சம்பா அந்த பட்டங்களில் வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட இதோடைய அறுவடை காலம் வந்து 125 நாள்லேருந்து 130 நாட்களுக்குள்ள இது அந்த அறுவடைக்கு தயாராகக்கூடிய இந்த கோ 58 நெல் ரகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெர் ஹெக்டருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5800 கேஜிலேருந்து 7000 கிலோ கிட்ட மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெல் ரகம். ஸோ இதோடைய அந்த பயிரின் தன்மை வந்து குட்டையாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாயாத தன்மையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த துங்க்ரோ வைரஸ், தண்டு துளைப்பான், நெல்லை தாக்கக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து மிதமான எதிர்ப்பு திறனுடைய ஒரு நெல் ரகமாகவும் கருதப்படுவது தான் இந்த கோ 58 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். ஸோ இது வந்து இந்த வருஷம் புதிதாக வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். ஸோ இது வந்து ஈக்குவல் டு பாஸ்மதி ரைஸ், ஸோ பாஸ்மதி அரிசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் கருதப்படுவது தான் இந்த கோ 58 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். ஸோ இதில் ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் பா. ஸோ இதில் ஒரு சின்ன வீடியோ. ஸோ ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை.